கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இன்று, அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறியிருக்காருங்க. யார் கூட இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் செவ்வாய் மற்றும் புதனுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக அவங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அவங்களுடைய கேரக்டர், அதாவது அவங்க படிக்கிறதா என்ன செய்கிறாங்கன்ற சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் எங்கே வீற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில், அதாவது கடகராசிக்காரங்களுக்கு கும்பராசியில் இப்போ வந்து அஷ்டமத் சனி நடக்குதுங்க. இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணம்லாம் கொஞ்சம் அங்கங்கே தேங்கி கிடக்கும். அது சில விஷயங்கள்லாம் வந்து உடனுக்குடன் செய்ய முடியாத நிலை இருக்கும், தடை தாமதங்கள் ஆகியிருக்கும். அது திருமண விஷயத்தில் ரொம்ப கேட்கவே வேணாங்க, ரொம்ப கஷ்டங்கள் வந்திருக்கும். ஆனால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப அருமையாகவே இருக்குது. என்ன காரணம், உங்களுடைய காதல் கைகூடம் கூடிய ஒரு நிலையும் பெற்றோருடைய சம்மதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய, அதாவது உபஜெய் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்காருங்க. இதனால் கொஞ்சம் தைரியம் உங்களுக்கு கிடைக்கும், எது வந்தாலும் முடிச்சிடலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டராகவும் வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இடமாற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதிகமான விற்பனைகள் வரும், கொஞ்சம் பணம் வந்து தேங்கி கிடக்கிறத பற்றி நினச்சிட்டு இருக்காமல், லாக் ஆகி கிடக்கக்கூடிய விஷயத்தை யோசிக்காமல், இப்போ நம்ம என்ன செய்யலாம், உங்களுடைய தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்யலாம் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க. அதே மாதிரி மாமன்கார உறவினர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, பல விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் செய்வாங்க. என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்குறச்சு, அதாவது தொழில் சப்போர்ட்டும் கொடுக்கலாம் சொல்லலாம், குடும்பத்திற்கும் சப்போர்ட்டாக தரலாம், அதாவது ஒரு கடன் கேட்குற விஷயங்கள் இதெல்லாமே அவங்க ஒத்துழைப்பாருங்க. இந்த மாதம் நீங்கள் வந்து எந்த சாமியை வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்மன் வழிபாடு மிக உத்தமம்ங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசுரமான நம்பர் சொல்லுவாங்களா, அதாவது எண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2 மற்றும் 5 வந்து அதிர்ஷ்ட எண்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. உங்களுக்கு அசுரம் தரக்கூடிய நிறங்கள் எது என்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெள்ளை மற்றும் பச்சைங்க. இந்த மாதம் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள்.